ஜெயங்குண்டத்துலேருந்து பிரியா பிரியாராஜா இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இறைநிலையை வேண்டிக்கிறேங்க கண் விழித்ததும் பார்க்கக்கூடிய பொருள்கள் பார்க்கக்கூடாத பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்தில் பஞ்சாங்க குறிப்பில் சொல்லப்பட்டிருக்காங்க எதை எதில் நம்ம காலையில் எழுந்திருச்ச உடனே கண் விழித்தால் நமக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குதோ அதை தான் நம்ம தினமும் பின்பற்றணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அந்த மாதிரி எந்தெந்த பொருட்களை நம்ம தினமும் கண் விழிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு எதில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம இந்த பதிலை பார்க்கலாம் அதாவது இந்த கண் விழிக்கிறத வந்து விழுப்பு தரிசனம் சுபதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நமது இரு கயிறங்களையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் ஊற்றி மெல்லமாக கண் திறந்து நமது உள்ளங்கையை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னால் நம்ம உள்ளங்கையில் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா இவங்க மூணு பேருமே குடியிருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் நம்ம உள்ளங்கையை பார்க்குறது வலது உள்ளங்கை இரண்டு கைகளை கூட பார்க்கணுன்னு கிடையாது வலது உள்ளங்கையை கூட பார்க்கலாம் அது பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இது நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இதை நம்ம ஈஸியாக பின்பற்றலாம் இது நம்ம ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே வழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தது முகம் பார்க்கும் கண்ணாடி எப்படியும் நம்ம ரூமில் வந்துட்டு நம்ம கண்ணாடி வச்சுருப்போம் எழுந்திரிச்சு அடுத்தது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை நம்ம பார்க்கணும் நம்ம உருவத்தை நம்ம ரசித்து பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சர்வ வசியம் உற்சாகம் ஞானம் இதெல்லாம் வந்துட்டு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால கண்ணாடி பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இளம் சூரியன் காலையில் அஞ்சே முக்கால் அஞ்சரை மணிக்கு சூரியன் அப்படியே மெல்லமாக அந்த ஆரஞ்சு கலரில் வருவாங்க அவங்கள பார்க்குறது ரொம்ப விசேஷம் எங்கள் வீட்டில் சூரிய பகவான்லாம் தெரிய மாட்டாங்க அப்படின்னு செய் சொல்கிறவங்க வந்து பித்தளையில் வந்து சூரியன் அச்சுகளெல்லாம் வருது அதை நம்ம ரூமில் மாட்டி வச்சுக்கலாம் இல்லைனா வால்பேப்பர் ஏதாவது ஒரு வால்பேப்பர் வாங்கி ரூமில் நம்ம கண்படுற நம்ம விழுத்த உடனே படுற இடத்துல வச்சுக்கலாம் சூரிய பகவானை காலையில் பார்த்துட்டு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது மனம் வீசும் மலர்கள் உள்ள நிஜ மலர்களை பார்த்தாலும் சரி இல்லைனா ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்தாலும் சரி அதை பூக்கள் பார்த்தாலும் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க அதில் மெயினாக தாமரைப்பூ பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்வெளித்த உடனேங்கிறாங்க ஏன்னா தாமரைப்பூவில் தான் ல லக்ஷ்மி சரஸ்வதி பிரம்மா எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க அதனால தாமரைப்பூ வந்து ஸ்பெஷலா சொல்றாங்க பூக்குலயே வந்து தாமரை பூவை பார்த்துட்டு கண் விழிக்கிறதுங்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சந்தனம் குங்குமம் விபூதி தீபம் இவை எல்லாத்திலையும் பார்த்துட்டு கண் விழிச்சாலும் நல்லா இருக்கும் செய்யக்கூடிய சிறு சிறு விக்கிரகங்கள் இதெல்லாம் கூட நம்ம காலையில கண் விழிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பூர்ண கும்பம் பூர்ண கலசம் அதுவும் பார்க்க ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் புகையில்லாத நெருப்பு நெருப்பு மட்டும் நல்லா எரியற தனலாக நல்லா எரியிறதாக இருக்கணும் அதை பார்க்குறது ரொம்ப விசேஷம் நம்ம வந்து எங்கேயோ டூர் போகிறோம் பக்கத்தில் கடல் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கடலை பார்க்குறது முகில் சூழ்ந்த மலையை பார்க்குறது அருவியை பார்க்குறது இல்லை இயற்கை காட்சிகளில் இது மாதிரி படங்களெல்லாம் நிறைய விற்கிறாங்க அது வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் பார்க்குற மாதிரி நம்ம ரூமில் ஒட்டி வச்சுட்டு அதையும் பார்க்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிவலிங்கத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராஜா படங்கள் ராஜாக்கள் படங்களை வச்சு நம்ம டெய்லி கண்மொழித்துனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ஒரு ராஜா மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கிராமத்தில் இருக்கோங்க நாங்கள் கிராமத்தில் இதெல்லாம் எங்கெங்கே போய் பார்க்குற முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பயிர்கள் விலையும் பசுமை வயல் நல்லா பசுமையாக இருக்கணும் வயல் அந்த வயலை போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு வரலாம் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பூந்தோட்டம் இருக்கும் கிராமம் அப்படின்னா அந்த பூந்தோட்டத்தை பார்க்கலாம் அருகில் அருகில் இருக்கிற கண்டுடன் கூடிய பசுக்களை போய் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்தாலும் நமக்கு அன்றைய நாள் வந்து தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் மிக்க நாளாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இசைக்கருவிகள் எல்லா இசைக்கருவிகளையும் பார்க்கறது வீணை வயலின் இதெல்லாம் இசைக்கருவிகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ரூமில் வச்சு பார்க்கலாம் இல்லை ஹாலில் சில சில பேர் வீட்டிலலாம் வாசிக்கவே தெரியாட்டினாலும் கருவிகள் வந்து இசைக்கருவிகள்லாம் அந்த காலத்தில் பாரம்பரிய வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க ஏன்னா அது வீட்டில் இருந்தாலே ஒரு லட்சுமி கடாச்சோன்னு சொல்லுவாங்க அதன் அந் அதை நம்ம பார்த்து கண் விழிச்சாலும் அன்றைய அன்றைய நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் குறிப்பிட்டு மிருதங்கத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து நல்ல எண்ணங்கள் கிடைக்கணும் ஆன்மீக விஷயங்களில் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் பக்தியுடன் இது மாதிரி ஆன்மீக விஷயங்களை தேடி போகிற அன்பர்கள் வந்து சங்கராச்சாரியார் பாபாஜி மகாவத்தார் பாபாஜி சித்தர்கள் அவங்கவங்களோட குருஜி இவங்கள மாதிரி ஃபோட்டோக்களையும் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி இவையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து காட்டு யானை படம் கருங்குரங்கு படம் இது வந்து ரூமில் ஃபோட்டோவாக மாட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது கஜ ரிஷிப படம் அப்படின்னு சொல்கிறாங்க கஜ ரிஷிப படம்னா ஒரு பக்கம் வந்து யானையும் ஒரு பக்கம் வந்து மாடும் இருக்கிற மாதிரி இருக்கும் முகம் ஒன்று தான் இருக்கும் இது வந்து கற் சிலைகளில் இன்றைக்கும் சிதம்பரம் கோயிலில் பட்டீஸ்வரம் கோயிலெல்லாம் இந்த சிலைகள் இருக்குது இந்த சிலைகளை வந்து நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை தினமும் பார்த்தாலும் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அந்த கஜ ரிஷிபம் படம் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது அப்படின்னா காலையில் இந்த எந்திரிச்சு உடனேவோ அந்த கோயில் சத்தத்தை கேட்டுட்டு மணி கோயிலில் மணி சத்தம் நம்ம காதில் விழுதுன்னா அதை கேட்டுட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நித்திய கடன்களை நம்ம தொடங்குறது தொடங்கினோம் அப்படின்னா ரொம்ப ஒரு உற்சாக மனநிலையில் நம்மளோட வேலைகள் எல்லாம் நடக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏங்க எனக்கு நிறையா பணம் கிடைக்கணுங்க என் கொ கடனெல்லாம் அடையணும் நான் வந்து செல்வசிலிப்போடு வாழணும் அதுக்கு எதுங்கா பார்க்குறது அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம் அதுக்கு வந்து இந்த தங்க நகைகள் மட்டும் நிறைய அணிஞ்ச நம்ம திருப்பதி வெங்கடாஜ வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்காங்கல்ல அவங்க உருவத்தை நீங்கள் பார்த்துட்டு எழுந்திருச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல நகை நகைகள் எல்லா செல்வங்களும் கொட்டும்னு சொல்லலாம் அதே மாதிரி கஜலட்சுமி அவங்க ரெண்டு கையிலையும் வந்து புட்காசுகள் கொட்டும் ஆனால் கீழே கொட்டக்கூடாது ஒரு தட்டில் கொட்டுற மாதிரி இருக்கிற படங்களையும் நீங்கள் டெய்லியும் காலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் தங்க நகைகள் தங்க காசுகள் உள்ள தட்டு அதுக்கப்புறம் பணம் குவியல் குவியல் குவியலையாக இருக்கிற பணங்கள் உள்ள ஒரு போஸ்டர் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நாள் வந்து நல்ல உற்சாகமான நாளாகவும் சுறுசுறுப்பான நாளாகவும் நல்ல செல்வமும் கிடைக்கும் தினமும் செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் செஞ்சுட்டே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கண்டினியூவாக இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறச்ச கண்டிப்பாக அதோட பலன் ஒன்று நமக்கு கண்டிப்பாக கிடைக்க வரும் இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்தோம் எதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சுன்னே பார்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் சில பேருக்கு வந்து குழந்தைகள் படம் பிடிக்கும் இஷ்ட தெய்வங்க தெய்வங்கள் குல தெய்வங்கள் இது மாதிரி அதாவது உங்கள் மனசுக்கு எது சந்தோஷம் கொடுக்குது உற்சாகத்தை கொடுக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுலேயே நீங்கள் வந்து கண் விழிக்க கற்றுக்கோங்க இப்படி நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்தில் இருக்கிற முன்னூற்றறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு நாட்களுமே வந்து இன்மையான நாட்களாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்க்கக்கூடாத பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது மிருகங்கள் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி நம்ம காலையில் இருந்துருச்சுன்னா ஏதாவது ஃபோனை எடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வரும் தயவுசெய்து அது மாதிரி காலையில் எழுந்துருச்சுனே பார்க்காதீங்க சில பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி மிருகங்கள் வந்து கோரமாக முறைச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க அந்த போஸ்டரில் நீங்கள் காலையில் எச்சு பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே மனநிலைமையில தான் இருப்போம் அதனால அந்த மாதிரி படங்களெல்லாம் எல்லாம் வீட்டில் வைக்காதீங்க பாலைவனம் போல் இருக்கிற ஏதாவது ஒரு காட்சிகள் நம்ம மொபைலுக்கு வருது கலாங்க தலை அப்படின்னா அதையும் பார்க்காதீங்க அதே மாதிரி மொட்டை மரம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஓ மரத்தில் இலையெல்லாம் இல்லாமல் வெறும் மரம் மட்டும் இருக்குன்னு சொன்னோன்னே அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்காதீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே அதே மாதிரி சிலர் வீட்டுக்கு ஏற்றாப்பில் ஜன்னல் திறந்த திறந்த உடனேவும் எலக்ட்ரிக் கம்பம் இந்த பக்கம் ஒரு நாற்பது வயர் போகும் அந்த பக்கம் ஒரு இருபது வயர் போகும் கொச்சமிச்ச கொச்சமிச்சான்னு இருக்கும் அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக் கம்பத்தில் சிக்கல் நிறைந்த அந்த அந்த இதையும் நீங்கள் வந்து காலையிலேருந்து எழுந்திரிச்ச கதவு வீட்டின் கதவு திறந்த பார்க்கக்கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்புல ப்ளே கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்க்கக்கூடாது வெட்ட வெளியே ஒன்றுமே இல்லாமல் வெறும் மண் மட்டும் இருந்த இடம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்த பார்க்காதீங்க அது நல்லதுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அழுகிற மாதிரி இருக்கிற குழந்த ஃபோட்டோ அழகாக இருக்கும் ஆனால் அழுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் சில பேர் வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஃபோட்டோ வீட்டிலும் வச்சுக்காதீங்க தினமும் அதை க பார்த்து கண்ணும் முழிக்காதீங்க துரதிர்ஷ்டம் தரும் எந்த படங்களுமே நீங்கள் காலையில் இருந்துருச்சுன்னே பார்க்காம இருக்கிறதோ ஃபோன்லேயும் சரி நேரடியாகவும் சரி பார்க்காம இருக்க முடியும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து அன்றைய நாள் வந்து இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க இவை எதுவுமே எங்க வீட்டுக்கு முன்னாடி இவை எல்லா தான் இருக்கு நாங்க எப்படிங்க கண்ணு முழிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் உங்கள் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கதவை திறந்து அதுக்கப்புறம் பார்க்குறதுல ஒரு தப்பும் கிடையாது எழுந்திரிச்ச உடனே அதை பார்க்கறது தான் தப்பு சிறிது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறதுனால எந்த தப்பும் கிடையாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்கின்ற நாட்கள் ஒரு ஒரு நாளுமே நமக்கு வந்து இன்மையான நாளாக இருக்கணும் மகிழ்ச்சி தரையா தரக்கூடிய நாளாக இருக்கணும் ஆரோக்கியமான விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நாமளும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும் அது மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களின் தொகுப்பு தான் இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்